அலைக்கும் ம்மது வர அலமது வசலாம் அலா ரசூல்லா மபத் ஒரு சகோதரர் கேட்கிறார் காதலித்த பெண்ணை விட்டுவிட்டு வேறு திருமணம் முடிக்க உள்ளேன் ஆனால் நான் அவளோடு பக்கத்திலிருந்து பழகியதால் ஜினா செய்து விட்டேனோ என பயமாக இருக்கிறது நான் என்ன செய்வது என்று கேட்கிறார் அங்குள்ள சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் பெண்கள் அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு இடமாக இந்த காதல் என்ற அம்சம் மாறியிருக்கிறது ஸ்கூல்கள் முதற்கொண்டு யூனிவர்சிட்டிகள் செய்கின்ற இடங்கள் என்று எல்லா இடங்களிலும் இந்த காதல் என்கிற நோய் இந்த ஜாகிலியத் மிக வேகமாக பரவிக்கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது உண்மையிலேயே ஈமானிய உணர்வு பலவீனமடைந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக வறுமைக்குள் இந்த உலகம் மாட்டிக்கொண்டதனால் ஷைத்தானிய சக்திகள் நம்முடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் இடம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இந்த காதல் என்கிற ஜாகிலியத்தினால் இன்றைக்கு சமுதாயத்திலே பல்வேறு அனாச்சாரங்களும் பாவச் செயல்களும் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் உண்மையிலேயே இந்த சகோதரர் இங்கே கேட்டிருக்கிற விஷயம் அவர் ஷைத்தானுடைய தூண்டுதலால் இந்த காதல் பயப்பட்டு அதிலிருந்து விடுபட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால் இவர் தான் செய்த தவறை உணர்ந்து அதற்காக கவலைப்பட்டு இவ்வாறான தவறுகளை நீ வாழ்க்கையில் செய்வதில்லை என்ற உறுதியோடு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் இவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் அதே நேரத்தில் இவர் வேறொரு பெண்ணை இஸ்லாமிய வழிகாட்டலின் அடிப்படையில் மணந்து கொள்கிற போது இவர் அல்லாஹுடத்தில் குற்றவாளியாகவோ பாவியாகவோ நிற்க மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர் ஏற்கனவே காதலித்த அந்த பெண்ணோடு தவறான முறைகளில் நடந்திருந்தாலும் ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட அந்த நிபந்தனைகளை பேணி இவர் அல்லாஹுடத்தில் உருக்கமாக தௌபா செய்தால் அல்லாஹ் இவருடைய தௌபாவை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் எனவே அல்லாஹுடைய கருணையில் நிராசை கொள்ளாமல் இவர் தௌபா செய்து கொண்டு ஒரு சாலிஹான பெண்ணை திருமணம் செய்து கொள்வதில் எந்த குற்றமும் இல்லை வல்லாஹு சால ஆலம்